அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் செடிகளிலிருந்து ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கணுன்னா கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி தொல்லை இல்லாமல் செடிகளை வளர்க்குறது தாங்க. இந்த பூச்சி புழுக்கள் இல்லாமல் செடிகளை நல்லா வளர்த்து எடுத்தோம்னாவே அதுலேருந்து நான் ஒரு நல்ல ஒரு சிறப்பான விளைச்சல் எடுக்க முடியும். பூச்சி தொல்லைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா மாடி தோட்டத்தில் இந்த இலைப்பேன், மாவு பூச்சி, அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்வினி, இது மூணு தாங்க பொதுவாக வந்துட்டு எல்லா காய்கறி செடிகள்லேயும் வந்து நம்மளை அதிகமாக தொல்லை பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரி செடியில் வர புழுக்கள், அதாவது தண்டு புழு, அப்புறம் பிஞ்சுகள் வைக்கும் போது வர இந்த காய்ப்புழுன்னு சொல்லுவாங்க அந்த புழு வகைகள். அடுத்து இந்த கொடி வகை காய்கறிகளில் பார்த்திங்கனாக்கா இந்த வெள்ளை ஈக்கள் தொந்தரவு இருக்கும், அதாவது இந்த சுரக்காய், பாகர், பீக்கன் இந்த மாதிரியான கொடி காய்கறிகளில் இந்த பிஞ்சுகள்லேயே வந்துட்டு பிஞ்சுகளை ஓட்ட போட்டு அதுக்குள்ளே முட்டையிட்டு போயிடும், அது வந்து புழுவாக மாறி அந்த பிஞ்சுகளை வந்து அழுகி போக வச்சிடும். அடுத்து இந்த ஒரு வெள்ளை ஈக்கள் தொந்தரவு, இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டையிலையும் வந்துட்டு இந்த வைரஸ் நோயை பரப்பிவிடுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதாங்க வந்துட்டு இந்த பூச்சி தொல்லைகள். இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், இதற்கான இயற்கை பூச்சி விரட்டி என்ன, இதை வந்துட்டு சரியான முறையில் எப்படி நாம் உபயோகப்படுத்தினோம்னாக்கா இந்த மாடித்தோட்டத்தில் இருக்கிற செடிகளிலிருந்து இந்த பூச்சிகளை எல்லாத்தையும் தெறிக்க ஓட விட்டுட்டு ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வீரியமான பூச்சி விரட்டினா இந்த வேப்ப மரம் சார்ந்த பூச்சி விரட்டிகள் தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வேப்ப புண்ணாக்கு, அடுத்து வேப்ப எண்ணெய், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை, இந்த மூணும் வச்சு தயாரிக்கிற பூச்சி விரட்டிகள் தாங்க ரொம்ப ஒரு சிறப்பான பூச்சி விரட்டிகள்னு சொல்லலாம். இதில் நம்ம முதல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு கரைசலுங்க. இந்த கரைசலை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உரக்கடைகளில் வேப்ப முன்னாக்கு வைப்பாங்க, நல்லா தரமான வேப்ப முன்னாக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த கரைசலை தெளிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு 50 கிராம்ங்கிற அளவுக்கு வேப்ப முன்னாக்கு எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து வடிகட்டி ஸ்ப்ரே செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. ஆனால் உடனேவும் ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா அப்போ தான் அந்த வேப்ப முன்னாக்கில் இருக்கிற சாறுலாம் வந்து தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். அதனால் ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணீர் எடுத்துக்கோங்க, தண்ணீர் எடுத்துகிட்டு அந்த வேப்ப முன்னாக்கு அதில் கொட்டிடுங்க, கொட்டிட்டு நல்லா ஒரு குச்சி வச்சு கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் மாலையில் எடுத்துகிட்டு அந்த புண்ணாக்கு கரைசல் அப்படியே வந்துட்டு ஒரு வடி வச்சு வடி கட்டிட்டு ஒரு நல்ல ஸ்ப்ரேயர் வச்சு தெளிச்சு விடுங்க. பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலைப்பேன், மாவு பூச்சி, இது எல்லாமே நம்ம தோட்டத்திலிருந்து காணாமல் போயிடுங்க. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கரைசலுங்க இது. இதை வந்துட்டு தெளிக்கிறது மூலமாக இந்த ஆரம்பத்தில் வர பூச்சிகளை எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தலாம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற பூச்சி விரட்டி பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப எண்ணெய் கரைசலுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுத்தமான வேப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். இது ஒரு இன்ஸ்டன்ட் கரைசல்னு சொல்லலாம், ஏன்னா உடனடியாக நம்ம இந்த கரைசலை ரெடி பண்ணி செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ண முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு 2 ml எண்ணெய் வேப்ப எண்ணெய் எடுத்துகிட்டு அது கூட பார்த்திங்கன்னா சீகக்காத்தூள் கரைசல், அந்த கரைசலை போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க, கரைச்சிட்டு செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை கரைசலுங்க. அதாவது வேப்பங்கொட்டையிலேருந்து ஒரு அந்த சாறு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுறது. இதுக்கு பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டையை நம்ம வந்து அந்த சீசன் அப்போ கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்துட்டு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பூச்சி விரட்டிங்க, ஏன்னா இது வந்து இதில் வந்து வேப்பம் புண்ணாக்கு, வேப்பம் எண்ணெய், இது ரெண்டோடைய சக்தியுமே இந்த கொட்டையில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஆனால் கிடைக்கிறது கஷ்டம், கடைகள்லாம் பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை அவ்வளோவா கிடைக்கிறது இல்லைங்க. இப்போது இது சீசன் எப்போ வருதோ அந்த டைமில் வந்து நம்ம வேப்ப மரங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள், அந்த வேப்பங்கொட்டையை வந்து ஒரு அம்மிலேயோ அல்லது நம்ம தரையிலையோ போட்டுட்டு ஒரு கல் அல்லது ஏதாவது நம்ம சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி இருக்கிறத வந்து மேலே வச்சு நல்லா நசுக்கி அதுக்குள்ளே இருக்கிற இந்த வேப்பம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த மேலே இருக்கிற தொல்லியை நல்லா உடைச்சிட்டு அந்த பருப்பை எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. நமக்கு தேவைப்படுற பொழுது பார்த்திங்கனாக்கா நம்ம உடச்சி வச்சுருக்கிற அந்த வேப்பம் பருப்பை வந்துட்டு ஒரு 25 கிராம் எடுத்துகிட்டு ஒரு லிட்டருக்கு ஒரு 25 கிராம் அளவுங்கிற அளவில் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நல்லா கல்லில் வச்சு நசுக்கி அரைச்சிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிக்கணுங்க. நம்ம வேப்ப எண்ணெய் கரைக்கிறதுக்கு எப்படி சீகக்காத்தூள் கரைசலை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி கொஞ்சமாக அந்த சீகக்காத்தூள் கரைசலையும் அந்த வேப்பங்கொட்டை அரைச்சதோடு போட்டுட்டு கரைச்சி அதை வந்து நம்ம தண்ணியில் கலந்துட்டு செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கத்திரி செடிகளில் வர இந்த புழுக்கள், இந்த காய்ப்புழு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா தண்டு புழு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கட்டுப்படுத்துங்க இந்த வேப்பங்கொட்டை கரைசல். அவ்வளோதாங்க, நம்ம மாடி தோட்டத்தில் வரக்கூடிய எல்லா விதமான பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கான ரொம்ப வீரியமான பவர்ஃபுல்லான ஒரு 3 பூச்சி விரட்டிகளை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சுருக்கமாக தாங்க நான் சொல்லியிருக்கேன். கரைசல்களில் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரைசல்கள் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சமாக கோமியம் கலந்துக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி கோமியம் எடுத்து வச்சுருக்கேன். கோமியம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பழைய கோமியமாக வச்சுருக்கீங்களோ அது ரொம்ப நல்லது. இந்த கோமியத்தை வந்து ஒவ்வொரு கரைசல்லையும் ஒரு 30-50 ml நீங்கள் கலந்துக்கிட்டு அதை தெளிச்சிங்கன்னா இந்த பூச்சி விரட்டி இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான பூச்சி விரட்டி ஆயிருங்க. எல்லா பூச்சிகளையும் ஓட ஓட விரட்டிடுங்க நம்ம மாடி தோட்டத்திலிருந்து.
இந்த பூச்சி விரட்டி செய்முறைகளை பற்றி இன்னும் விளக்கமாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல்லேயே நான் தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்குங்க. வேப்ப முன்னாக்கு கரிசல், வேப்பங்கொட்டை கரிசல், வேப்ப எண்ணெய் கரிசல் இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி என்னுடைய சேனல்லையே நான் வந்து விளக்கமான தனித்தனியான வீடியோ கொடுத்துருக்கேன். நண்பர்கள் நிறையா பேர் கேட்டதுனால இந்த அஸ்வினி, மாவு பூச்சி, இலைப்பேன் இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத கேட்டதுக்காக இந்த மூணு பூச்சி வெரைட்டியும் சேர்த்து ஒரு சின்ன வீடியோவாக கொடுக்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த கொடி காய்கறிகளில் வர இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா கருவாட்டு பொறின்னு ஒரு பூச்சி விரட்டை முறைங்க, அதை வந்து பயன்படுத்தியும் நம்ம வந்து இந்த வெள்ளை ஈக்கள் மற்ற இதர பூச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்தலாங்க. பார்த்திங்கன்னா இந்த கொடி காய்கறிகளில் வர பிஞ்சு அழுகி போகிறத வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கருவாட்டு பொறியை பயன்படுத்தலாம். அதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் ஒரு விளக்கமான வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்து இந்த கொடி காய்கறிகளில் வர பூச்சி தொலைகளையும் கட்டுப்படுத்தலாம். ஓகேங்க, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் வந்து நம்ம செடி வளர்க்குறதுல வந்து நம்மளை தடுமாற வைக்கிறதே பார்த்திங்கனாக்கா இந்த பூச்சி தொலைகள் தாங்க. இந்த பூச்சி தொலைகள் மட்டும் இல்லாமல் இருந்தாக்க நம்ம ஒரு சூப்பரான விளைச்சல் எடுக்கலாம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், எந்த மாதிரியான ஒரு பூச்சி வெரைட்டிகள் தெளிக்கலாங்கிறத பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கனாக்கா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பூச்சி வெரைட்டிகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.